வணக்கம், வெல்கம் டு ராணி சமையல். இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். ரொம்பவே ஈஸி தாங்க இது. தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிக்கணும்னா ரொம்பவே ஈஸியாக அருமையாக பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்போவுமே விரும்பி சாப்பிட்ற டிஷ் தான் இது, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். மஷ்ரூமில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்தி தான். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அரிசி நீங்கள் எதுனாமல் யூஸ் பண்ணலாம், பச்சை அரிசி ஆகட்டும், புழுங்கல் அரிசி ஆகட்டும். பாசுமதி ரைஸ் அரை கேஜி, மஷ்ரூம் 400 கிராம், எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, உரிச்ச பூண்டு 2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகா 2, வெங்காயத்தாழு 1 கையளவு, மிளகு 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 4 டேபிள்ஸ்பூன், வினிகர் 2 டேபிள்ஸ்பூன். பாசுமதி ரைஸ் வந்து நான் 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு, 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய். எண்ணெய் நீங்கள் எதுனாவும் யூஸ் பண்ணலாம், ஸ்மெல் இல்லாத எண்ணெயை பார்த்துக்குங்க. தண்ணி எடுத்துகிட்டு அரிசியை சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் ஹைலியாக இருக்கட்டும். அரிசி ஊற வச்சா 20 நிமிஷம் ஊற வச்சோம்னா 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். ஃப்ரைட் ரைஸ் தேவையான அளவு, ரொம்ப அழிய வெந்துடக்கூடாது. பாருங்கள், இது ஊர்ன அரிசி. ஃப்ளேம் ஹைலியாக இருக்குது, கலந்து கொடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் டைம் பார்த்துக்குங்க. 10 நிமிஷம் கழித்து வடிச்சிடலாம். இப்போது இந்த கேப்பில், 10 நிமிஷம் கேப்பில் வெங்காயத்தாழை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு கூட ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் இது போல் சின்ன சின்னதாக மெலீஸாக வரணும். அது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பூண்டு வச்சுருந்தேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சிடலாம். மிளகும் ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டோம்னா நல்லாயிருக்கும், அதனால் இடித்து வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூனை நுணுக்கி வச்சுக்கிறேன்னா. ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி ரஃப்பாக இடித்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு வடி பாத்திரத்தில் போட்டுட்டோம்னா தண்ணி, எக்ஸஸ் தண்ணியெல்லாம் இருந்து வந்துடும். தண்ணி இருந்தாலும் அந்த சூட்டில் பாருங்கள் நல்லாவே பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. தண்ணி எடுத்துட்டாலும் அந்த சூட்டில் இன்னமும் வெந்து வர சான்ஸ் இருக்குது, அதனால் பச்சை தண்ணி கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. அப்போது சாதமும் ஆறிடும், இன்னும் வேகாமல் அந்த பலப்பலன்னு செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் ஒரு ரைஸும். அவ்வளவுதான், இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடுச்சு. இப்போ மஷ்ரூம் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டன் மஷ்ரூம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும். அது திக்னஸ் எப்படி இருக்கணும்னா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது கடிப்படும் போது நல்லாயிருக்கும். நான் எல்லாமே எடுத்துக்கல, கொஞ்சமாக மீத்திட்டேன். நான் வந்து கிரேவி பண்ணலான்ருக்கேன், அதனால் மீத்திட்டேன். சட்டியில் 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் பச்சை மிளகா, முதல் பச்சை மிளகா போட்டுடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அரிஞ்சி வச்சு பூண்டை சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுருங்க. ஃப்ரைட் ரைஸ் யூஸ்வலாக மீடியம் இல்லை ஹை ஃப்ளேமில் தான் நம்ம செய்வோம். மீடியமில் இருக்கட்டும். இதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம், இது 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தாழ் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. மீடியமில் இருந்தது இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. வெங்காயத்தாழ் போட்டு ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வதங்கினா போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம். இப்போது மஷ்ரூம் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. மஷ்ரூம் போட்டு கலந்த பிற்பாடு டைம் செக் பண்ணிக்கோங்க. 7 மினிட்ஸ் போதும். 7 நிமிஷத்தில் மஷ்ரூம் பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வடித்து வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். இதில் டைம் பார்த்துக்குங்க. இதில் தேவையான அளவு உப்பு, இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கின்னு கம்ப்ளீட்டாக கலந்து கொடுக்குறேன். ஃப்ளேம் ஹைலியே வச்சுருங்க, ஏன்னா மஷ்ரூமும் தண்ணி விடும்.
தண்ணி இருக்கக்கூடாது நம்ம ரைஸ் போடும் போது. அதனால் ஃப்ளேமும் ஹைலியாக இருக்கட்டும், தண்ணியும் அது விட விட வத்தின் வந்துடும். இங்கே பார்த்தாவே தெரியும் தண்ணி அந்த அளவுக்கு இருக்காது. பாருங்கள், கிட்டக்கிட்ட இப்போ 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் சோயா சாஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். சோயா சாஸ் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு. கூடவே வினிகர் 2 டேபிள்ஸ்பூன் அளவு. அதே ஸ்பூன் யூஸ் பண்ணுறதோடு தான் உங்களுக்கு அந்த கலர். வினிகர் வந்து உங்களுக்கு கலர்லெஸ் போட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கலந்து கொடுங்க. ஃப்ளேம் ஹைலியாக இருக்கட்டும். ஜஸ்ட் 1 நிமிஷம் இருந்தால் போகிறோம் இந்த மாதிரி சாஸ் போட்டு கலந்து கொடுக்கறது. அதுக்கப்புறம் ரைஸ் நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். ரைஸ் போட்ட பிற்பாடு பார்த்து கலந்து கொடுக்கணும், நீங்கள் உடஞ்சிடக்கூடாது. அதனால் மெதுவாக கலந்து கொடுங்க. ரைஸ் போட்ட பிற்பாடு ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போது இதில் நம்ம மிளகுத்தூளும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் காமிச்ச மாதிரியே செய்யுங்க. மிளகுத்தூளை நான் 2-3 வாட்டியாக பிரித்து கலந்து கொடுக்குறேன். அப்போ தான் கம்ப்ளீட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் சொன்ன அளவெல்லாம் இதே போல் செஞ்சுடுவாங்க. எண்ணெயிலேருந்து ஃப்ளேம் ஆகட்டும், பெப்பர் சால்ட் எல்லாமே. இப்போ அரிசி வேகும் போது 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டோம், மஷ்ரூமுக்கு 1 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டோம், அந்த உப்பு அளவே போகிறோம். மிளகும் 2 டீஸ்பூன் அளவு. அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவே போட்டிங்கன்னா. இல்லை கம்மியாக செஞ்சாவோ இல்லை அதிகமாக செஞ்சாவோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டுறதோ குறைக்கிறதோ நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தாழையும் போட்டுட்டு கலந்து கொடுத்துருங்க. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலந்து கொடுக்கும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக கலந்து கொடுங்க. மஷ்ரூம் டிஷ்ஷஸோட வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் செஞ்சிருந்து நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். செய்ய செய்ய நான் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், பார்த்துக்குங்க. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸோட மஷ்ரூம் கிரேவியோடு சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்டியாக அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.